ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒருமுறை நேபாள மன்னரோட வேண்டுகோளை ஏற்று நேபாளத்துக்கு யாத்திரையாக புறப்பட்டார் பெரியவா. போகிற இடத்துலெல்லாம் அவரை தரிசிக்கிறதுக்காக பக்தர்கள் கூட்டம் அலமோதித்து அவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தன்னோட யாத்திரையை தொடர்ந்துருந்தார் பெரியவா. வேக வேகமான நடை தான் அவருக்கே உரிய தனி சிறப்பு. அவரோட போன மடத்து பணியாளர்களால் அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. அவளோட பாதங்கள் செவந்து போய் ரத்தம் கசீர நிலையில் இருந்தது. கர்நாடக எல்லையில் இருந்த ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசித்தார் சுவாமிகள். பெரியவாளோட விஜயம் தெரிஞ்ச கிராமத்து மக்கள் ஓடோடி வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணினா. அதுக்கப்புறம் சகல மரியாதைகளோடு அவருக்கு வரவேற்பு கொடுத்து அழைச்சிட்டு போனான். கொஞ்ச நேரத்தில் பெரியவா கிட்டே வந்த பணியாளர்கள் சாஷ்டாங்கமாக அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, மன்னிக்கணும் பெரியவா, கால்களில் ரத்தம் கசிகிற அளவுக்கு வேதனை, அதனால் இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காத்தால புறப்பட அனுகிரகிக்கணும்னு கண்ணீர் மல்க வேண்டிண்டா. அவளையெல்லாம் கருணையோடு பார்த்த மகா பெரியவா எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். எப்போவோ காஞ்சி மடத்துக்கு வந்து தங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன கர்நாடகத்தை சேர்ந்த டாக்டர் ஒருத்தர் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தார். அந்த டாக்டரோட ஊரை சொல்லி அது எங்கே இருக்குன்னு கிராமத்து வைதீகர்கள்கிட்ட விசாரித்தார் பெரியவா. மகா பெரியவா குறிப்பிட்ட ஊர் அதிர்ஷ்டவசமாக அவர் தங்கியிருந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே இருந்தது. பெரியவா உடனே மடத்து பணியாட்களை கூப்பிட்டு, உங்களில் நடக்க முடிஞ்ச ரெண்டு பேர் மட்டும் அந்த ஊருக்கு போங்கோ, அங்கே டாக்டர் நஞ்சப்பாவை பார்த்து பெரியவா உங்களை பார்க்கணும்னு சொன்னாருங்கிற விஷயத்தை சொல்லி அழைச்சிட்டு வாங்கோன்னார். அது பிரகாரம் மடத்து சிஷ்ய கோடிகளில் ரெண்டு பேர் டாக்டர் நஞ்சப்பாவோட ஊருக்கு போனா. அதுக்கப்புறம் பெரியவா பக்கத்தில் இருந்த அம்மன் கோவில் மண்டபத்தில் தங்கிண்டார். மற்றவாளெல்லாம் கிராமத்தில் இருந்த வைதீக பிராமணா சிலர் தங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா. டாக்டரோட ஊருக்கு போன சிஷ்யர்கள் அவரை பார்த்து மகா பெரியவா பக்கத்து கிராமத்தில் தங்கியிருக்காருங்கிறத சொல்லிட்டு சக சிஷ்யர்களோட உபாதை பற்றியெல்லாம் சொல்லி அவர் அழைச்சிட்டு வர சொன்ன பெரியவாளோட விருப்பத்தை பற்றியும் சொன்னார். அந்த டாக்டருக்கு ஆச்சரியம். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் என்னை மறக்காமல் இருக்காரேன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டார். கொஞ்சம் கூட தாமதிக்காமல் மடத்து சிஷ்யாளோட காரில் ஏறி புறப்பட்டார். கிராமத்தில் அம்மன் கோவில் முன்னாடி காரை நிறுத்திட்டு மண்டபத்துக்குள்ளே போன டாக்டர் மகாஸ்வாமிகளோட பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். முதல்ல அவரோட தொழிலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் விசாரித்த பெரியவா தன்னோட வந்தவாளுக்கு சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுண்டார். டாக்டரும் மடத்து பணியாட்களோட பாதங்களை பரிசோதித்து காயங்களுக்கு உரிய மருந்து போட்டு தேவைக்கேற்ப கட்டெல்லாம் போட்டு விட்டார். அப்போ சிஷ்யர்கள்லாம் அவர்கிட்ட, ஐயா நீங்கள் ஒரு உபகாரம் பண்ணணும்னா, என்ன செய்யணும் சொல்லுங்கன்னார் டாக்டர். ஒன்றும் இல்லை, கால் குணமாகறதுக்கு ரெண்டு நாள் ஆகலாம், அது வரைக்கும் இங்கேயே தங்கிட்டு போகலான்னு நீங்கள் தான் பெரியவா கிட்ட சொல்லணும்னா. அவளோட நிலைமை டாக்டருக்கு புரிஞ்சுது. சரின்னு சொல்லி பெரியவா கிட்ட போனவர் தரையில் உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல முற்பட்டவரை சொல்ல வேண்டாம்னு தடுத்த பெரியவா, என்ன ரெண்டு நாள் இங்கேயே கிராமத்திலேயே தங்கிட்டு போங்கோன்னு என்கிட்ட உங்களை சொல்ல சொன்னாளான்னார். டாக்டருக்கு வியப்பு. பெரியவா தங்கியிருக்கிறது கோவில் மண்டபத்தில், அப்படி இருக்கிறச்சே அடுத்த தெருவில் தங்கியிருக்கிற பணியாளர்கள் சொன்னதை அச்சரம் பெசகாமல் நம்மக்கிட்ட சொல்கிறாரேன்னு அதிசயப்பட்டார் டாக்டர் நஞ்சப்பா. கவலைப்படாதேங்கோ, எனக்கு அவளோட வேதனை புரியும். ரெண்டு நாள் என்ன, அவளோட கால் நன்னா குணமாற வரைக்கும் இங்கேயே தங்கி அப்புறம்தான் புறப்படுவேன் அப்படின்னு அந்த நடமாடும் தெய்வம் புன்னகைக்க கண்ணீர் மல்க கைகூப்பி நமஸ்கரித்தார் டாக்டர் நஞ்சப்பா. முக்காலமும் உணர்ந்த மகா பெரியவாளோட பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.